ஆனந்த நிறைவே அருள் வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வா I'm gonna make it.
மூலம் நீங்கள் பலியிட வாருங்கள். இறைவனுக்குரியவர்கள் என்றும் இறை புகழ் கூறுங்கள். Thank you.
முன்னிருக்கைகளில் வரலாம், ஒரு சில இருக்கைகள் காலியாக இருக்கிறது. அருட்பணியாளர்கள் வருகின்ற பொழுது பொது நிலையினர் இடம் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Yeah.
கல்யாணம் பாட ஒருவருக்கொருவர் துணை கரம் தந்திடும் பொதுவோ பெருவாள் புதுநிலை தருவார் உன்னன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே உந்தன் சந்நிதி வருகின்றோ
இதோ சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவனுடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அகில உலக கத்தோலிக்க திருச்சபையில் சரி நிகர் வணக்கம் பெறும் தூய பேதுரு தூய பவுல் அப்போஸ்தலர்கள் பெருவிழாவாகிய இன்று நாம் அனைவரும் பேரருள் தந்தை நசரேன் அவர்களின் ஆயர்த்திரு நிலைப்பாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஜெபிக்க வாழ்த்த மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றோம். தமிழக திருச்சபையில் 27 ஆண்டுகளாக ஆளுகை ஆயராக நம்பி துணிந்து பணிபுரிந்திட என்னும் விருது வாக்குடன் தலைவர்களுக்கெல்லாம் ஆயர்களுக்கெல்லாம் குருக்களுக்கெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இலக்கணமாக திகழும் தலைமை பண்பு நிறைந்த மேதகு பீட்டர் ரெமிஜியஸ் ஆண்டகை அவர்கள் தனது திருக்கரத்தால் பேரருள் தந்தை நசரேன் அவர்களை ஆயராக திருநிலைப்படுத்தி 10 ஆண்டுகளாக பேணி பாதுகாத்த கோட்டாறு மறை மாவட்டத்தை புதிய ஆயரிடம் ஒப்படைக்கின்றார்கள். தூய ஆவியின் வரங்களால் நிரப்பப்பட்ட மேதகு பீட்டர் ரெமிஜியஸ் ஆண்டகை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். திருநிலைப்படுத்தும் முதன்மை ஆயரோடு இணைந்து புதிய ஆயரை திருநிலைப்படுத்த வந்திருக்கும் மதுரை உயர்மறை மாவட்ட ஆயர் மேதகு ஆண்டனி பாப்புசாமி அவர்களையும், வாரணாசி மறை மாவட்ட ஆயர் மேதகு யூஜின் ஜோசப் அவர்களையும், இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திருத்தந்தையின் இந்திய தூதரகத்தின் பிரதிநிதியையும், அனைத்து பேராயர்களையும் ஆயர்களையும் குருக்களையும் துறவிகளையும் இறை மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். திருத்தந்தையின் ஆணையை ஏற்று கிறிஸ்துவின் மனநிலையில் என்ற விருது வாக்கோடு மனமுவந்து ஆயர் பணியை மேற்கொள்ள வந்திருக்கின்ற நம் மண்ணின் மைந்தர் பேரருள் தந்தை நசரேன் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவரது மேய்ப்பு பணியில் நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்துவின் மனநிலையை நம்மிடமும் உருவாக்குவோம். பேரருள் தந்தை நசரேன் அவர்களை நமக்கு ஒரு கொடையாக கொடுத்த இறைவனுக்கு இத்திருப்பலி வழியாக நன்றி செலுத்துவோம். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று இறைவனிடமும் நம்மோடு இத்திருப்பலியில் பங்கெடுக்கின்ற அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
திருத்தூதர்களான புனிதராய் பெருபுனித சின்னப்பர் இவர்களின் பெருமிழாவில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் திருமுன் கூடி நிற்கின்றோம். இவர்களிடமிருந்தே தொடக்க திருச்சபை விசுவாசத்தையும் கிறிஸ்துவேல் புது வாழ்வையும் பெற்றுக்கொண்டது. இவளுடைய போதனை நாங்கள் எல்லாவற்றிலும் கடைபிடிப்பதால் அந்த விசுவாசமும் வாழ்வும் தொடர்ந்து எங்களில் வளரச் செய்தருளும். விசுவாசிகளுக்கு என்றும் மெய்ப்பாக இருக்கும் இறைவா, உமது திருச்சபை நீர் பற்பல அமைப்புகளால் அன்புடன் ஆண்டு வருகின்றீர். கோட்டாறு மறை மாவட்ட திருச்சபைக்கு ஆயராக நீ நியமித்த உம்மடியார் நசரேன் சூசை அவர்கள் தம் மந்தையை கிறிஸ்துவின் பேரால் மீத்து உண்மையை கற்பிக்கும் ஆசிரியராகவும் வழிபாடு நிகழ்த்தும் குருவாகவும் தலைமை பணியாற்றும் ஊழியராகவும் விளங்க செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கு வழிபாடு தூய ஆவியின் ஆற்றலுடன் திருத்தூதர்கள் உலகின் கடை எல்லை வரை உயிர்த்த ஆண்டவரின் சாட்சிகளாய் வாழ்ந்ததை எடுத்து கூறும் திருத்தூதர் பணிகள் நூலின் 12 அதிகாரம் இவ்விழா வழிபாட்டின் முதல் வாசகமாக அமைந்துள்ளது. சான்று வாழ்க்கைக்கு அடிப்படையும் விளைவும் முறையே மனத்துணிவும் இறைவனின் உடனிருப்பை உணர்தலும் ஆகும். பேதுருவை அற்புதமாக விடுவித்தது கடவுளின் செயல் என்னும் மறைபொருளே. கிறிஸ்து இயேசுவின் மனநிலையில் கிடைக்கப் பெறும் அனுபவம் இறை நம்பிக்கையை நாளுக்கு நாள் வளர்த்தெடுக்கும் என்னும் சிந்தனையை தூண்டும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 12 இறை சொற்றொடர்கள் 1-11 முடிய. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததை கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பச்ச அப்பா விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படை வீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே இரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடை கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1 காவல் நிலையையும் 2 காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் வருகை வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்து எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. Thank you.
வெளிப்பாயும் சாரலை போல இறைவும் ஆசீர்யமை சேருக அமைதியமையாளுக
பாகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும் ஆசியும் அமைதியும் பாகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும் இன்றைய வழிபாட்டின் இரண்டாம் வாசகமானது தூய பவுலுடையார் திமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறைவார்த்தை அறிவித்தலே திருப்பணியாளர்களின் வாழ்வில் முதல் நோக்கமாக இருத்தல் வேண்டும். கடமைகளை செவ்வனே செய்யும் போது துன்பங்கள் நடுவிலும் எதிர்ப்புகள் நடுவிலும் முன்மாதிரியான வாழ்வு மன நிறைவை தருவதாய் பவுலடியார் தெளிவுபடுத்துகிறார். பணியின் நிறைவாக கிறிஸ்துவின் மகிமையில் பங்கு பெறுவது மகிழ்ச்சியை கொடுக்கும் என்னும் சிந்தனைகளுடன் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4:6-8 மற்றும் 17-18 வரை உள்ள இறைவசனங்கள். அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
தூய மத்தியொழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 வசனங்கள் 13 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இப்பொழுது ஆயர் திருநிலை பாட்டு சடங்குகள் ஆரம்பமாகின்றன. அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது தூய ஆவியானவர் பாடல் பாடப்படுகிறது. அனைவரும் பாடற்குழுவினோடு இணைந்து பாடலை பாடுவோம். Mm-hmm.
எதும் செய்ய நல்வழி காட்டிடுவீர். தினம் எங்கில் இறைந்திடுவே வந்தம்மை ஆட்கொள்வி உமகருள் கோடைகளை தந்தம்மை தாங்கிடுவீ. அனைவரும் அமர்வோம். கோட்டாறு மறை மாவட்ட குறுகுல முதல்வர் பேரருட்பணி சாலமோன் மற்றும் மறை மாவட்ட மூத்த அருட்பணியாளர் அருட்பணி செல்வராஜ் அவர்களும் திருநிலைப்படுத்தப்பட இருக்கும் பேரருட்தந்தை நசரேன் சூசை அவர்களை திருநிலைப்படுத்தும் ஆயரிடம் அழைத்து வருவர். மறை மாவட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று பணியாற்றுவது என்பது சவால்கள் பல நிறைந்த ஒன்றாகும். இதனை பயனுள்ள முறையிலும் வெற்றிகரமாகவும் நிறைவேற்றுவதற்கு தூய ஆவியின் துணை இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தெரிந்தெடுக்கப்பட்ட இவர் மீது தூய ஆவி நிறைவாக பொழியப்பட வேண்டுமென்று நாம் அனைவரும் சிறப்பாக வேண்டுவோம்.
திருச்சபையின் ஆயர் நியமன ஆணையை கோட்டாறு திருச்சபையின் ஆயர் நியமன ஆணையை பேரருட்பணி தோமா விம்பாரி அவர்கள் வாசிக்க, அதன் தமிழாக்கத்தை மறை மாவட்ட செயலர் பேரருட்பணி ஃபெலிக்ஸ் அவர்கள் வாசிப்பார்கள். ஆணையை படித்து முடித்த பின்னர் அதற்கு நாம் ஒப்புதல் தருகின்றோம் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் நாம் அனைவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி என்று கூறுவோம். மேதகு ஆண்டகை அவர்களே, கோட்டாறு திருச்சபை நசரேன் சோசை என்னும் இம்மறைப்பணியாளரை ஆயராக திருநிலைப்படுத்துமாறு உம்மை வேண்டுகின்றது. அப்போஸ்தலிக ஆணை கிடைத்துள்ளதா? ஆம், கிடைத்துள்ளது. அவ்வாணையை எல்லார் முன்பும் காட்டி படியுங்கள். Franciscus Episcopus Servus Servorum Dei, Dilecto Filio Nazareno Susai, Eclero Diocesis Cottarensis, Electo Episcopo Eiustem Sedis, Salutem et Apostolicam Benedictionem. Supremi Pastoris Gravissimum, quo fungimur, officium anobis hodie intercetera postulat, ut apte provideamus cathedralis sedi Cottarensi, vacanti post renunciationem venerabilis fratris Petri Remigius. Cum tu, dilecte filii, debitis dotibus ornatus, rerunque ecclesialium loci ac theologiae peritus, videaris dignius, qui illam regas, de sententia congregationis pro gentium evangelizatione, summa apostolica potestate, te nominamus episcopum Cottarensem, cunctis cum juribus et obligationibus. Permittimus ut ordinationem a quolibet catholico episcopo extra urbem Romam accipias ad legum liturgicarum normam, autem antea catholice fidei professionem facies, atque ius jurandum dabis fidelitatis erga nos et nostros successores, secundum sacros canones. Mandamus insuper, ut he littere in notitiam veniant cleri populuque eiustem ecclesiae, quos hortamur ut te colant tecumque coniuncti maneant. Fac denique, dilecte filii, paraclitis spiritus donis adiutus, fideles tibi commissos pascas verbo, opere, ac presertim tue vite exemplo, quod ad homines instituendos nil magis invenitur idoneum. Pax Christi, auspice Virgine Maria, sit semper tecum, et cum dilectissima ecclesiali communitate Cottarensi in dilecta India. Datum Rome apud Sanctum Petrum, die vicesimo mensis Mai, anno Domini bis millesimo decimo septimo, pontificatus nostri quinto, Franciscus. திருத்தூது நியமன ஆணை. இறை அடியாருக்கு அடியாரான ஆயர் பிரான்சிஸிடமிருந்து, கோட்டாறு மறைமாவட்ட குருகுலத்திலிருந்து அதே மறைமாவட்டத்திற்கு ஆயராக தெரிந்தெடுக்கப்பட்ட அன்பிற்குரிய மகன் நசரேன் சூசைக்கு வாழ்த்துக்களும் ஆசீரும். தலைமை ஆயராக பொறுப்புமிக்க எனது பணியை ஆற்றிக்கொண்டிருக்கும் இவ்வேளையில் மதிப்புக்குரிய சகோதரர் பீட்டர் ரெமிஜியூஸ் பதவி துறந்ததன் நிமித்தம் ஏற்பட்ட ஆயர் இல்லா ஆட்சி பீடத்தில்
ஒரு தகுந்த ஆயரை நியமிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அன்பிற்குரிய மகனே, சிறந்த திறமைகளால் அணி செய்யப்பெற்று திருச்சபை சார்ந்த அறிவிலும் இறை இயலிலும் தேர்ச்சி உடையவராய் திகழும் நீர் அம்மறை மாவட்டத்தை வழிநடத்த தகுதி பெற்றுள்ளீர் என்னும் நற்செய்தி அறிவிப்பு பேராயத்தின் பரிந்துரைக்கு ஏற்ப உயரிய எமது திருத்தூது அதிகாரத்தால் ஆயர் பணிக்கான அனைத்து உரிமைகள் மற்றும் பொறுப்புகளுடன் உம்மை கோட்டாறு மறை மாவட்ட ஆயராக நியமனம் செய்கின்றோம். ரோமை நகருக்கு புறம்பான ஓரிடத்தில் ஒரு கத்தோலிக்க ஆயரிடம் திருவழிபாட்டு முறைப்படி ஆயர் திருநிலைப்பாடு பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்குகின்றேன். அதற்கு முன் கத்தோலிக்க விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். மேலும் திருச்சபை சட்டங்களுக்கேற்ப எமக்கும் எமது வழி வருபவர்களுக்கும் பிரமாணிக்கமாயிருப்பேன் என வாக்குறுதி அளிக்க வேண்டும். இக்கடிதம் அதே மறை மாவட்ட திருச்சபையின் குருக்களுக்கும் இறை மக்களுக்கும் அறிவிக்கப்பட ஆணையிடுகின்றோம். உம்மை மதிக்கவும் உம்மோடு இணைந்திருக்கவும் அவர்களை அறிவுறுத்துகிறேன். அன்பான மகனே, தூய ஆவியின் கொடைகளின் துணையுடன் உமது பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ள இறை மக்களை சொல்லாலும் செயலாலும் உமது வாழ்க்கை முறையாலும் வழிநடத்தும். இதைவிட பொருத்தமான வழி வேறொன்றுமில்லை. கிறிஸ்துவின் சமாதானமும் கன்னிமரியாளின் பாதுகாவலும் என்றும் உம்மோடும் எனக்கு பிரியமான இந்திய நாட்டில் உள்ள எனது மேலான அன்புக்குரிய கோட்டாறு திருச்சபையோடும் இருப்பதாக. 2017 மே மாதம் 20 எமது ஆயர் பணியின் 5 ரோமை பேதுரு ஆலயத்தில் இவ் ஆணையை வழங்குகின்றேன். திருத்தந்தை பிரான்சிஸ். இறைவனுக்கு நன்றி. இறை இயேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராயர்களே, ஆயர்களே, குருக்களே, இருபால் துறவியர்களே, பாசமுள்ள இறை மக்களே, ரைட் ரெவரன் மோன்சிங்கர் தோமா வெபேரி, த ஃபர்ஸ்ட் கவுன்சிலர் ஆஃப் த அப்போஸ்டாலிக் நுன்சியேச்சர் இன் இந்தியா, ரைட் ரெவரன் மோன்சிங்கர் Joseph Sinayan, Deputy Secretary of CPCI in Delhi. உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்திலே மாலை வணக்கமும் திருநாள் வாழ்த்தும் இறை ஆசீரும். அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியில் அமிழ்ந்திருக்கும் இந்நேரத்திலே இறை அருளை நாடி இந்த அருள் பொழிவிலே பங்கேற்க நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கின்றோம். கோட்டாறு மறை மாவட்டத்தின் 6 ஆயராக மேதகு நசரேன் சூசை அவர்கள் திருநிலைப்படுத்த இருக்கும் இந்த மகிழ்ச்சியான மாலை வேளையிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இறைவனை போற்றுவோம். கிறிஸ்துவின் மனநிலையில் என்ற ஆயர் விருதுவுக்குடன் தன்னுடைய பணியை ஆரம்பிக்க இருக்கும்
நம்முடைய சகோதரருக்காக இறைவன் தனிப்பட்ட எல்லா வரங்களையும் ஆவியின் மூலமாக அவருக்கு தர இப்பலியிலே மன்றாடுவோம். பேரருட் தந்தை நசரேன் அவர்கள் பேராசிரியராகவும் பங்கு தந்தையாகவும் மறைமாவட்ட ஆலோசகராகவும் ஆற்றியுள்ள அருமணியும் அவரது ஆழமான ஆன்மீகமும் அவரது எளிமையும் சீரிய சிந்தனை ஆற்றலும் அர்ப்பணமும் நமது திருச்சபைக்கு கிடைத்திருக்கும் ஒரு கொடை என்றே நான் கருதுகின்றேன். தந்தை அவர்கள் என்னிடம் தொலைபேசியில் பேசி இந்த திருள் நிகழ்விலே நான் மறைவுரை ஆற்ற வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். உடனே என்னுடைய மனதிலே ஏற்பட்ட எண்ணமானது அவர் ஆயராக தன்னுடைய பணியை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய விருது வாக்கையே அடிப்படையாக கொண்டு நம்முடைய சிந்தனையை மக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் சென்னையிலே எங்களது இல்லத்திற்கு அருமையிலே இருக்கின்ற ஒரு கான்வென்ட் ஒரு மூத்த சகோதரியிடம் சென்று அருட்சகோதரி அவரிடம் கேட்டேன், கிறிஸ்துவின் மனநிலை என்றால் என்ன? அவரை பார்த்து சிரிச்சுட்டு வந்தாங்க. ஆண்டவரை நீங்கள் வந்து இதை ஏன்ட்டு கேட்குறீங்களேன்ட்டு, உங்களுக்கு தெரியாதான்ட்டு. நான் உடனே சொன்னேன், ஆயர் என்ற முறையிலே நான் சொல்லுவேன், ஆனால் நான் மறையாற்றுவது பிறருக்காக. எனவே நீங்கள் கூறுங்கள், கிறிஸ்துவின் மனநிலை என்றால் என்ன? சிறிது நேரம் யோசித்துவிட்டு அவர் என்னை பார்த்து கூறுவாக, இயேசுவாக இருப்பதே கிறிஸ்துவின் மனநிலை. சரி, கிறிஸ்துவாக இருப்பதே என்றீர்களே, அது என்ன? என்ன நிறையா கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. பிறகு மௌனமாக கூறுவார், 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடினோம். கிறிஸ்துவின் மனநிலை என்றால் கிறிஸ்துவின் திரு இருதய உள்ளப்பாடு என்று அவருக்கு தெரிந்த வகையிலே என்னிடம் கூறினார். அத்தோடு அல்ல, அருமையான கருத்தை ஒன்று கூறினார். கிறிஸ்துவின் திரு இருதய உள்ளத்தில் நாம் காண்கின்ற எண்ணமும் உணர்வும் செயல்பாடும் எங்கு நிறைந்திருக்கின்றதோ அங்கு கிறிஸ்துவின் மனநிலை இருக்கும் என்று கூறினார். அன்புக்குரியவர்களே, இத்தகைய சுருக்கமான மறைபோதனை என்னுடைய உள்ளத்தை தொட்டது. அவருக்கு இதயமும் மனமும் என்று ஒன்றாக எண்ணிய காரணத்தினால் அவ்வாறு கூறியிருக்கலாம். ஆனால் அவர் கூறிய அந்த பதிலானது என்னுடைய மறை உரைக்கு மிகவும் உதவியாக அமைந்தது. இன்று இந்த திருநிலைப்பாடு திருப்பலியானது திருத்தூதர்கள் பேதுரு மற்றும் பவுல் பெருவிழாவில் நடைபெறுவது உண்மையிலே ஏற்புடையதாக பொருத்தமாக இருக்கின்றது. இந்த 2 புனிதர்களை பற்றி கூறும் பொழுது கத்தோலிக்க இறைநூல் வல்லுநர் ஹான்ஸ் வோல்ஸ் ஃபான் பால்தசார் இவ்வாறு கூறுவார், புனித பேதுருவை திருச்சபையின் தலைமைத்துவத்தின் அடையாளம் என்றும் புனித பவுல் திருச்சபையின் மறைப்பணியின் அடையாளம் என்றும் கூறுகின்றார். எனது பார்வையிலே பேதுரு பவுல் என்னும் திருச்சபையின் 2 அடையாளங்களையும் ஆயர்பணியின் நிலையின் 2 பரிமாணங்களாக கருதுகின்றேன். எவ்வாறு? பேதுரு உணர்த்தும் ஆயர் நிலையின் பரிமாணம் நாம் மூன்றி நிறக்க உதவும் வேர்கள். பவுல் உணர்த்தும் ஆயர் நிலையின் பரிமாணம் நாம் பறக்க உதவும் இறக்கைகள். எனவே இந்த 2 நமக்கு அவசியமாக இருக்கின்றது. மை டியர் பிரதர் நசரேன், லெட் அஸ் நாட் ஃபர்கெட் that both of his dimensions are equally important today. One cannot bear fruit without the other. Root without the wings leads us to fundamentalism. வேறற்ற
வாழ்க்கையானது நம்மை நம்முடைய வாழ்க்கையில் பொருளற்ற முக்கியத்துவமற்ற ஒரு வாழ்க்கைக்கும் அழைத்து சென்று விடும். எனவே வேரூன்றி நிற்க வேண்டும், அதே சமயத்திலே நாம் வளர வேண்டும் என்பதை இந்த இரண்டு புனிதர்களும் தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். இரண்டு முக்கியமான சிந்தனைகள். The first one is this, the patterning dimension. பேதுருவின் பருமானம், நாம் மூன்றி நிற்க உதவும் வேறுகள், கிறிஸ்துவின் மனநிலைக்கு உகந்த திருச்சபையின் அடையாளம் என்ன என்பதை இன்று அருமையாக நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி கூறுகின்றது. இறைமகன் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேள்வி கேட்கின்றார், மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். இந்த கேள்விக்கு பின் ஒரு மகத்துவம் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. There's a deeper meaning behind this question. இயேசு திருச்சபையை தத்துவ இயக்கமாக உருவாக்க நினைத்திருந்தால் மானிட மகனின் போதனையை பற்றி மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றுதான் கேட்டிருப்பார். அதே இயேசு திருச்சபையை சமூக சேவை இயக்கமாக உருவாக்க நினைத்திருந்தால் மானிட மகனின் சேவையை பற்றி மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று கேட்டிருப்பார். இயேசு திருச்சபையை ஒரு அரசியல் கட்சியாக நிறுவ விரும்பியிருந்தால் மானிட மகனின் ஆளுமையை பற்றி மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று கேட்டிருப்பார். ஆனால் அவர் கேட்ட கேள்வி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகின்றார்கள். இங்குதான் பார்க்கின்றோம் கிறிஸ்துவின் மனநிலை. நம்முடைய சகோதரர் நசரேன் பேராசிரியராக இருந்த காரணத்தினால் இந்த கடினமான விருது வாக்கு எடுத்து இருக்கின்றார். செயல்பாட்டிலும் சரி, எண்ணத்திலும் சரி, அதை புரிந்து கொள்வதிலும் சரி, மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். இது நல்ல வகையான ஒரு பாடமாக நமக்கு அமைந்திருக்கின்றது. ஆம், இறை இயேசுவின் அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்துவின் மறைவுடல் என்பதுதான் கிறிஸ்துவின் மனநிலைக்கு உகந்த நமது திருச்சபையின் அடையாளம். முதல் கருத்து, கிறிஸ்துவுக்கு உகந்த மனநிலைக்கு உகந்த திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் மறைவுடலாக மாற வேண்டும். நமது இறையிலும் சமூக ஆரம்பமும் மக்கள் பணிகளும் நாம் இந்த கிறிஸ்துவின் மறைவுடலாக மாற்றுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற உபகரணங்கள் வழிகளே தவிர அவைகள் நம்முடைய திருச்சபையின் இலக்காக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பேரூர் தந்தை இத்தகைய அருமையான விருது வாக்கை எடுத்திருக்கின்றார். பேரூர் தந்தை நசரேன் அவர்கள் புதிய ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியை அவருக்கு அறிவிக்கும் முன் திருத்தந்தையின் இந்திய தூதர் பேராய ஜான் பத்திஸ்தா தி குவாத்ரோ அருத்தந்தை நசரேன் அவர்களிடம் கேட்ட முக்கியமான கேள்வி இது வந்து நான் படித்தது, அவர் என்று சொல்லலை. நீங்கள் திருச்சபையை அன்பு செய்கின்றீர்களா? அருமையான கேள்வி. அருத்தந்தை நசரேன் ஆம் நிச்சயமாக என்று பதில் சொன்ன பிறகு அவர் ஆயர் நிலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியை அவர் பேராயரிடமிருந்து நம்முடைய சகோதரருக்கு கொடுத்தாராம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் திருச்சபையை அன்பு செய்கின்றீர்களா என்ற கேள்வியானது வேறுபட்ட விதத்திலே 2000 வருடங்களுக்கு முன்பாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்த பின்பு பேதுருவை பார்த்த கேள்விதான். டு யூ லவ் மீ? யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 திருவசனம் 15 17 முறையும் படித்து பாருங்கள். 3 முறை கேட்கின்றார், நீ என்னை அன்பு செய்கின்றாயா? தந்தையிடம் கேட்டது ஒரே ஒரு முறை தான், தப்பிச்சுக்கிட்டார். ஆனால் ஒருவேளை திருத்தந்தையின் தூதர் அவர்கள் அவர் கொடுத்த அந்த பதிலானது திருப்தியாகவும் நிறைவு உள்ளவதாகவும் இருந்த காரணத்தினால் திருப்பி 2வது தடவை கேட்கல, 3வது தடவை கேட்கல. ஆனால் அவருடைய ஆயர்பணி காலத்திலே இந்த கேள்வியானது பலமுறை அவரிடம் கேட்கப்படும்
அவருடைய குருக்களின் மூலமாக, அவர்களின் உடன் உழைப்பாளர்களாகிய இருபால் துறவியரின் மூலமாக, இறை மக்களின் மூலமாக, Do you really love me? எதற்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டது? ஏனெனில் திருச்சபையை நாம் நேசித்து அந்த திருச்சபையின் உணர்வில் எண்ணத்தில் நாம் ஒன்ற கலந்து திருச்சபையாக மாறும் பொழுதுதான் திருச்சபைக்கு நாம் நல்ல ஊழியராக மாற முடியும், ஆலியராக மாற முடியும். எனவே முதல் கேள்வி, கிறிஸ்துவுக்கு உகந்த மனநிலை திருச்சபையில் எங்கு இருக்கிறது என்பதை பார்த்த பிறகு இரண்டாவது கேள்வி வருகின்றது, கிறிஸ்துவின் மனநிலைக்கு உகந்த ஆயரின் பணி எத்தகையது? தனது பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் மறைமாவற்றத்தை கிறிஸ்துவின் மறைவூடலில் வேறொன்று செய்வதுதான் ஆயரின் தலையாகிய பொறுப்பாக இருக்கின்றது. இன்று ஆயர் நிலைக்கு திருநிலைப்படுத்தப்படும் மறுத்தந்தை நசரேன் அவர்கள் திருச்சபையின் ஆயர்க்குரிய இந்த மூன்று பணிகள், புனிதப்படுத்தும் அருட்சாதன பணி, வழிகாட்டும் ஆழ்மை பணி, கற்பிக்கும் ஆசிரிய பணி, இந்த மூன்று பணிகளின் வழியாக கோட்டார் மறைமாவட்டத்திற்கு கத்தோலிக்க திருச்சபையின் ஒருமைப்பாட்டின் சின்னமாக விளங்க வேண்டும். அத்தோடு அல்லாமல் திருச்சபையை கிறிஸ்துவின் மறைவுடலில் நமது மறைமாவட்டத்தை வேரூன்றி நிற்க செய்யவும் இன்று அவர் அதற்காக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். எனவே அன்பு சகோதரரே, கோட்டார் மறைமாவட்டத்தின் தொன்மையான வரலாற்றத்தை உணர்த்தும் புனிதர்களான தோமையார், பிரான்சிஸ் சவேரியார், அருளார தேவசகாயம் ஆகியோர் விட்டு சென்றுள்ள பாரம்பரியத்தில் வேரூன்றி அவர்களின் லட்சியத்தை உங்களுடைய ஆயர் பணியின் இலக்காக இன்று ஏற்று நடத்த இறைவன் உங்களுக்கு நிறைவாக ஆசீர்வழங்கட்டும். இரண்டாவது, பவுலின் டைமென்ஷன், நாம் பறக்க உதவும் சிறகுகள். காரணம், வேரூன்றி நிற்கும் எந்த மரமும் வளர வேண்டும், கிளைகளை கொடுக்க வேண்டும், கனிகளை தர வேண்டும், பிறர் அதன் மூலமாக பயனடைய வேண்டும். எனவே ஆயர் என்ற முறையிலே கிறிஸ்துவின் மறைவூரிலே அவர் வேரூன்றி இருக்கின்ற காரணத்தினால் அவர் வளர்ந்து அவருடைய தலை திருச்சபையை வளர்ச்சி செய்து அந்த தலை திருச்சபையின் மூலமாக எண்ணற்ற நல்ல காரியங்களை செய்ய அவர் இன்று அழைக்கப்படுகின்றார். இதைதான் அருட்பொழிவின் ஜெபத்திலே ஆயருக்காக இவ்வாறு நாம் மன்றாடுகின்றோம். இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் செய்கின்ற ஊழியத்தின் மூலமாக அவர் தல திருச்சபையில் புதிய அனுபவங்களையும் புதிய வாழ்க்கையையும் தந்து திருச்சபையை வளப்படுத்த வேண்டும், சமூகத்தை வளர்ச்சி செய்ய வேண்டும். Dear brother Nazarene, rooted as we are in the Catholic communion of our church, we also need to grow and to fly high. Widen our horizons, broaden our visions, include collaborators and dialogue with other opinions and world views. This is the challenge of the Pauline dimension of our episcopal ministry. இதைத்தான் நம்முடைய திருத்தந்தை அடிக்கடி கூறுகின்றார், நாம் விளிம்புகளை தேடி பயணிக்க வேண்டும். ஏனெனில் அதுதான் இக்காலகட்டத்திலே அவசியமாக இருக்கின்றது. இயேசுவின் மறைவூடலில் வெறுண்டிருக்கும் தலை திருச்சபையை புதிய அனுபவங்களை நோக்கி வழிநடத்துவது ஆயர் பணிக்கு ஒரு முக்கியமான சவாலாக இருக்கின்றது. எடுத்துக்கொள்வோம் இன்ற தமிழக திருச்சபையை. நம்மை கூறுபோடும் பிரிவினைகளை நாம் கடக்கின்றோமா? நம்மை அந்நியப்படுத்தும் எல்லைகளை தாண்டி நிற்கின்றோமா? நமது குறுகலான அடையாளங்களை துறந்து விடுகின்றோமா? கலாச்சாரங்களோடும் மதங்களோடும் நல்ல உள்ளம் படைத்தவர்களோடும் உறவாடவும் உரையாடவும் தூய ஆவி நம்முடைய புதிய ஆயருக்கு வரம் தர வேண்டும் நம்மை அழைக்கின்றார்.
ஒரு மறை மாவட்டத்தின் ஆயர் அண்டை மறை மாவட்டத்திலே இருக்கும் கத்தோலிகர்களுக்கு மட்டும் உரியவர் அல்ல. மறை மாவட்டத்தில் வாழும் பிற மதத்தவர்கள், பிற சபையினர் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் என ஆயர் என்பவர் அனைவருக்கும் உரியவர் என்கிறார் நம்முடைய திருத்தந்தை. The Episcopal Ministry, modeled after the mind of Christ, invites you today to be more ecumenical in your approach, anugumurayile, dialogical in your method, valimuraigalile, participative in your priorities, munnurumai kodupadin moolamaga, socially responsible in our concern, akkarai puduvaalvile. Above all, with a conscience option for the poor and the least at the periphery. ஏழைகளின் முன்னே மீதுள்ள தனிப்பட்ட கரிசனையானது நாம் வேரூன்றி இருக்கும் வளர்ச்சியில் காணப்பட வேண்டும் என்று திருத்தந்தை நம்மை அழைக்கின்றார். எனவே அன்பு சகோதரரே, உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவன் உங்களுக்கு நிறைவான ஆசிரை அளிக்க. 2 வருடங்களுக்கு முன்பாக இத்தாலியிலே எனக்கு தெரிந்த ஒரு நண்பரின் மகன் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். முதல் பூசையிலே அவருடைய தாயானவள் ஒரு அருமையான ஒரு குறுகிய கவிதையை அவருக்கு படித்து காட்டினார். தன்னுடைய மகனை ஒரு அருளின் மாடப்புறாவாக சித்தரித்து, அன்பு மகனே, இன்று நீ பறக்க இருக்கின்றார். திருச்சபைக்காக, மக்களுக்காக, உலகிற்காக கடவுளின் பிரதிநிதியாக நன்றாக பறக்க வேண்டும், நன்றாக செயல்பட வேண்டும். அன்பின் வழிகாட்டியாகவும் ஆன்மீக தலைவராகவும் துன்பப்படுவோருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மாடப்புறா எவ்வாறு விண்ணை நோக்கி அருமையாக பறந்து சுதந்திரமாக இருக்கின்றதோ அதே போன்று உன்னுடைய பணி அமையும். உன்னை வாழ்த்துகின்றேன். எவ்வாறு அந்த மாடப்புறா மேலே பறப்பதற்கு தேவையாக இருக்கின்றது 2 இறக்கைகள். உன்னுடைய வலதுபுறத்திலே இருக்கின்ற இறக்கை ட்ரஸ்ட் இன் காட், ட்ரஸ்ட் இன் யுவர் சுப்பீரியர்ஸ், ட்ரஸ்ட் இன் யுவர் கொலாபரேட்டர்ஸ், ட்ரஸ்ட் இன் யுவர் பீப்புள். ஆயர் என்ற முறையிலே நாம் அசைக்க முடியாத நம்பிக்கையை இறக்கையாக கடவுள் மீது கொண்டிருக்க வேண்டும். அதே சமயத்திலே நம்முடைய மறை மாவட்டத்திலே இருக்கின்ற குருக்கள் மீதும் பிரஸ்பிடேரியம் என்று கூறுவார்கள். நம்முடன் உடன் ஒத்துழைப்பாளர்கள் இருக்கின்ற இருபால் துறவியருடனும் எல்லாவற்றிற்கு மேலாக இறை மக்களின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் உன்னுடைய வலதுபுறத்திலே இருக்கின்ற இறக்கை. உன்னுடைய இடதுபுறத்திலே இருக்கின்ற இறக்கையானது சஃபரிங், சேலஞ்ச், ப்ராப்ளம்ஸ். உன்னுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற சவால்கள் வரும், இடையூறுகள் வரும், சஞ்சலங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். அன்பிற்காக நீ பல காயங்களை பட வேண்டியிருக்கும். அங்கு உனக்கு தேவையாக இருப்பது சஃபரிங் கிரைஸ்ட் லைஃப். எனவே என்றுமே நீ உன்னுடைய மக்களுக்காக எண்ணற்ற காயங்களை உன்னுடைய உள்ளத்திலே பெற தயாராக இருந்தால் 2 இறக்கைகளும் உன்னை மேலே எடுத்து செல்லும். பரப்பாய் இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் ஏற்ற ஒரு கருவியாக. இதைத்தான் ஆயர் என்ற முறையிலே இங்கு கூடியிருக்கின்ற என்னுடைய சகோதர ஆயர்களின் பெயராலும், சகோதர குருக்களின் பெயராலும், இருபால் துறவியின் பெயராலும் உங்களுக்காக வாழ்த்துகின்றோம். புதிய அருளின் மாடப்புறாவாக இந்த கோட்டார் மறை மாவட்டத்தில் உங்களுடைய பணியை துவக்குங்கள். இறைவனின் அருளும் ஆசிரும் கன்னிமரியாளின் அன்பின் ஆறுதலோடு அவருடைய பரிந்துரையால் நிறைவாக கெடுத்து நீங்கள் இறைவனுக்கு ஏற்ற கிறிஸ்துவின் மனநிலையின் ஆயராக மாற ஜெபிக்கின்றோம். ஆமென். இப்பொழுது ஆயராக தேர்வு செய்யப்பட்டவர் எழுந்து திருநிலைப்பாடு வழங்கும் தலைமை ஆயர் முன் நிற்கின்றார். அவரிடம் தலைமை ஆயர்
ஆயர்பணி அர்ப்பணத்தை பற்றிய கேள்விகளை கேட்டு அவருடைய சம்மதத்தை பெற்றுக்கொள்கின்றார். திருச்சபை தந்தையரின் பழமையான முறைமைப்படி ஆயராக திருநிலைப்பாடு பெறவிருப்போரிடம் அவர் விசுவாசத்தை பேணவும் தம் கடமைகளை ஆற்றவும் தக்க மனநிலை கொண்டிருக்கின்றாரா என்பது பற்றி மக்கள் முன்னிலையில் வினவ வேண்டும். எனவே அன்பு சகோதரரை, திருத்தூதர்கள் எம்மிடம் ஒப்படைத்ததும் உம்மீது கைகளை வைத்து நாம் உமக்கு அளிக்கவிருக்கின்றதுமான பணியை தூய ஆவியின் அருள் துணையால் நீர் உமது உயிர் உள்ள அளவும் நிறைவேற்ற விரும்புகின்றீரா? விரும்புகிறேன். கிறிஸ்துவின் நற்செய்தியை உண்மையுடனும் உறுதியுடனும் போதிக்க நீர் விரும்புகின்றீரா? விரும்புகிறேன். திருத்தூதர்கள் திருச்சபையில் என்றென்றும் எங்கும் காத்து வந்த பாரம்பரியத்தின்படி விசுவாச களஞ்சியத்தை களங்கமின்றி முழுமையாக காப்பாற்ற நீர் விரும்புகின்றீரா? விரும்புகிறேன். கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையை கட்டி எழுப்பவும் திருத்தூதரான புனித பேதுருவின் வழித்தோன்றலுடைய அதிகாரத்தின் கீழ் ஆயர்களின் பணிநிலையில் அத்திருச்சபையுடன் ஒன்றித்திருக்கவும் நீர் விரும்புகின்றீரா? விரும்புகிறேன். திருத்தூதரான புனித பேதுருவின் வழித்தோன்றலாகிய திருத்தந்தைக்கு உண்மையுடன் கீழ்ப்படிந்திருக்க நீர் விரும்புகின்றீரா? விரும்புகிறேன். உம்முடன் பணியாற்றும் மறைப்பணியாளர்களுடன் திருத்தொண்டர்களுடனும் இணைந்து பரிவுமிக்க தந்தையாய் இறைவனில் புனித மக்களை பேணி வளர்க்கவும் மீட்பின் பாதையில் நடத்தி செல்லவும் நீர் விரும்புகின்றீரா? விரும்புகிறேன். ஏழைகளுக்கும் பயணிகளுக்கும் தேவையில் இருக்கின்ற அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயரால் பரிவும் இரக்கமும் காட்ட நீர் விரும்புகின்றீரா? விரும்புகிறேன். வழி தவறிய ஆடுகளை நல்லாயினை போன்று தேடவும் அவற்றை மீண்டும் ஆண்டவரது மந்தையோடு சேர்க்கவும் நீர் விரும்புகின்றீரா? விரும்புகிறேன். புனித மக்களுக்காக இறைவனை இடைவிடாது மன்றாடவும் தலைமை குறுவைக்குரிய பணி பொறுப்பினை பழி சொல்லுக்கு இடம் கொடாமல் நிறைவேற்றவும் நீர் விரும்புகின்றீரா? இறைவனின் துணையை நம்பி நான் விரும்புகிறேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுளை அதனை நிறைவுறச் செய்வாராக. புனிதர்களின் பரிந்து பேசுதலால் மனிதர்களாகிய நாம் அருள் நலன்கள் பெறுகின்றோம். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரருட்தந்தை நசரேன் சூசை அவர்களுக்கு இறைவன் தம் அருட்குடைகளை வாரி வழங்கிட புனிதர்களின் மன்றாட்டு மாலை பாடப்படுகின்றது. அப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இறைவனுக்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணிப்பதன் அடையாளமாக முகம் குப்புற விழுந்து கிடக்கிறார். இப்பொழுது நாம் அனைவரும் பக்தியோடு எழுந்து நின்று இணைந்து ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. அன்பார்ந்தவர்களை, திருச்சபையின் தேவைகளை நன்மையே உருவான இறைவன் நிறைவு செய்கின்றார். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவருக்கு அவரே தம் அருளை வாரி வழங்க மன்றாடுவோம். ஆண்டவரே
புனித வியானி மரிய அருளப்பரே
தங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித தேரசம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித சியனக்கத்திரினம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித ஜெரோமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அல்போன்ஸ் அம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் முக்தி பெறு பெற்ற தேவசாய் பிள்ளையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே பாவம் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே நித்திய மரணத்திலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே உமது மனித அவதாரத்தினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே உமது மரணத்தினாலும் எங்களை மீட்டருளும் ஆண்டவரே உமது உயிர்த்தினாலும் உமது பரிசுத்த திருச்சபையை ஆண்டு காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் திருச்சபை தலைவரையும் திருநிலைகளில் பணியாற்றும் அனைவரையும் திருமறை வாழ்வில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் அனைத்துலக மக்களுக்கும் சமாதானமையான ஒற்றுமையும் தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் உமது புனித ஊழியத்தில் எங்களை உறுதிப்படுத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோ தேர்ந்து கொள்ளப்பட்ட இவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் தேர்ந்து கொள்ளப்பட்ட இவரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் தேர்ந்து கொள்ளப்பட்ட இவரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் உயிர் வாழும் கடவுளின் திருமகனாக இயேசுவை உம்மை மன்றாடுகிறோம் கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும் கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும்
தயவாய் செவிசாய் தருளும் எங்கள் மன்றாட்டுகளை இரக்கத்துடன் நிறைவேற்றிட அருள் கூறும் உம்மடியார் இவருக்கு குறித்து அருளின் நிறைவினை தந்து உமது ஆவியின் ஆற்றலால் இவரை நிரப்பி அருளும் எங்கள் ஆண்டவராக்கிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ தலைமை ஆயரிடம் வந்து அவர் முன் முழந்தாள் படியிடுகிறார். தலை மீது கரங்களை விரித்து வைத்தல் என்பது தூய ஆவியையும் புனித அதிகாரத்தையும் வழங்குவதன் அடையாளமாக அமைகின்றது. தலைமை ஆயர் அமைதியாக தம் கரங்களை விரித்து தெரிந்தெடுக்கப்பட்டவரின் தலை மீது வைத்து தூய ஆவியின் அருட்கொலைகளை பெரும்படியாக ஜெபிக்கின்றார். பின்னர் இத்திருநிகழ்வில் பங்கேற்கும் ஆயர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக அமைதியாக வந்து தங்கள் கரங்களை விரித்து அவர் தலை மீது வைத்து ஜபிக்கின்றனர். பின்னர் இறைவார்த்தையான நற்செய்தி நூலை தலைமை ஆயர் விரித்து தெரிந்தெடுக்கப்பட்டவரின் தலையின் மேல் வைத்து திருநிலைப்படுத்தும் ஜபத்தை சொல்கிறார். நற்செய்தியை பறைசாற்றுவதே இவருடைய தலையாய கடமை என்பது இதனால் உணர்த்தப்படுகிறது. இரு அருட்பணியாளர்கள் ஒருவர் வலப்புறமும் மற்றவர் இடப்புறமாக நின்று திருநிலைப்படுத்தும் ஜபம் முடியும் வரை நற்செய்தி நூலை பிடித்து கொண்டிருப்பர். ஜபத்தின் இறுதியில் அனைவரும் இணைந்து ஆமேன் என்று பதிலளிப்போம்.
இறைவா எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, இரக்கத்தின் இருப்பிடமும் ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றும் நீரே, மகிமையில் வீற்றிருக்கும் நீர் தாழ்ந்தவற்றை கருணையுடன் நோக்குகின்றே, அனைத்தையும் அவை தோன்று முன்பே அறிந்திருக்கின்றே. உமது அருள் வாக்கினால் திருச்சபைக்கு ஒழுங்குமுறைகளை வழங்கியிருக்கின்றே. நீர் ஆபிரகாமின் காலத்தில் இருந்தே நீதிமான்களின் குழுவை குறித்து வைத்து அதில் தலைவர்களையும் குருக்களையும் ஏற்படுத்தினீ. இவ்வாறு உமது தூயகத்தில் திருப்பணி இடைவிடாமல் நிறைவேறச் செய்தே உலகத்தின் தொடக்கம் முதல் உமக்கென சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களால் மகிமையடைந்தே. உம்மிடமிருந்து புறப்படும் ஆற்றலும் அனைத்திற்கும் ஊற்றுமான தூய ஆவியை தேர்ந்தெடுக்க பெற்றுள்ள இவர் மேல் இப்பொழுது பொழிந்தருளும் இந்த ஆவியையே உம் அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அளித்தீ. அவரே உமது ஆவியை திருத்துதர்களுக்கு அருளினார். ஆவியானவரை பெற்ற திருத்துதர்கள் தாங்கள் சென்ற ஒவ்வொரு இடத்திலும் உம் பெயருக்கு என்றும் புகழ்ச்சியும் ஆட்சியும் அளிக்கும் தூய அகமாக திருச்சபையை ஏற்படுத்தினார்கள். அன்பான தந்தையே, இதய சிந்தனைகளை அறிபவர் நீரே, ஆயராக நீர் தேர்ந்தெடுக்க உம் அடியாரிவர் உமது புனித மந்தையை மேய்த்து தலைமை குறுக்குரிய பணியை எவ்வித குறைவுமின்றி நிறைவேற்ற செய்தருளும். இரவு பகலாய் உமக்கு ஊழியம் புரிவதனால் உமது இரக்கத்தை இவர் எமக்கு என்றென்றும் பெற்றுத்தரவும் உமது புனித திருச்சபையின் காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கவும் செய்வாராக. இவ்வுயர் குருத்துவத்தை அளிக்கும் ஆவியின் ஆற்றலால் உமது ஆணையின்படி பாவ மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பெறுவாராக. திருத்தூதர்களுக்கு அளித்த அதிகாரத்திற்கு ஏற்ப கட்டுகளை எல்லாம் அவிழ்க்கும் ஆற்றலை இவர் பெறுவாராக. தமது சார்ந்த குணத்தாலும் தூய உள்ளத்தாலும் உமக்கு உகந்தவராய் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இனிமையான நறுமணமாய் தம்மை உமக்கு ஒப்பு கொடுப்பாராக. அதே இயேசுவின் வழியாக உமக்கு தூய ஆவியோடு இன்றும் என்றும் திருச்சபையில் மாட்சியும் வல்லமையும் மகிமையும் உண்டாவதாக. தலையை எண்ணெயால் பூசுதலும் நற்செய்தி நூலையும் அடையாளங்களாகவும் கொடுத்தலும். திருநிலைப்படுத்தப்பட்டவரின் தலை மீது எண்ணெய் பூசி தலைமையாயர் ஜெபிக்கின்றார். அவ்வாறே ஆயர் பணியின் அடையாளங்களாகிய நற்செய்தி நூல், மோதிரம், தலைச்சிரா, மெய்ப்புக்கோல் ஆகியவற்றை புதிய ஆயருக்கு வழங்கி ஆயர் பணியின் தன்மை பற்றி அறிவுறுத்துகின்றார். இப்பொழுது தலைமை ஆயரும் துணை ஆயர்களும் இணைந்து புதிய ஆயர் நசரேன் சூசை அவர்களை பெரிய குருவாம் கிறிஸ்துவின் குருத்துவத்தில் உமக்கு பங்களித்த இறைவன் அறிவுக்கு மேற்பட்ட முறையில் திருநிலைப்படுத்தும் எண்ணெயை உம்மீது பொழிந்து ஞான ஆவியின் செழுமையால் உம்மை வளமுறச் செய்வாராக.
நற்செய்தி நூலை பெற்றுக்கொண்டு இறைவனின் வார்த்தையை மிகுந்த பொறுமையுடன் தவறின்றி போதிப்பீராக. விசுவாசத்தின் முத்திரையாக இந்த மோதிரத்தை பெற்றுக்கொள்ளும். பழுதற்ற விசுவாசத்தை நீர் அணியாக கொண்டு இறைவனின் மணமகளாகிய புனித திருச்சபையை குற்றமின்றி காப்பீராக. தலைச்சிறாவை பெற்றுக்கொள்ளும். புனிதத்தின் பேரொளி உம்மில் ஒளிர்வதாக. இதனால் தலைமையாய தோன்றும் நாளில் மகிமையின் வாடாத மணிமகுடத்தை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவீராக. இறைவனின் திருச்சபையை ஆண்டு நடத்தவே தூயாவி உம்மை ஏற்படுத்தினார். எனவே ஆயர் பணியின் அடையாளமாக இக்கோலை பெற்றுக்கொண்டு மந்தை முழுவதையும் கண்காணிப்பீராக. இப்பொழுது தலைமை ஆயரும் துணை ஆயர்களும் இணைந்து புதிய ஆயர் நசரேன் சூசை அவர்களை தலைமை ஆசனத்திற்கு அழைத்து சென்று அமரச் செய்கின்றனர். அதனைத் தொடர்ந்து அனைத்து ஆயர்களும் புதிய ஆயருக்கு அமைதியின் முத்தம் அளிக்கின்றனர்.
அனைவரும் எழுந்து நிற்போம். இன்றைய பெருவிழாவின் முக்கியத்துவத்தை முன்னிட்டு அனைவரும் இணைந்து விசுவாச அறிக்கையை பாடுவோம். அனைவரும் அமரவும். காணிக்கை பவனி, ஆறு மறைவட்டங்களில் உள்ள மறைவட்ட மேய்ப்பு பணி பேரவை நிர்வாகிகளும் புதிய ஆயரின் குடும்பத்தினரும் காணிக்கையை பவனியாக எடுத்து வருகின்றனர். காணிக்கை பாடல். தீபம்
வந்தே என் சிறு அகலை நானாக மாற்றிடுவாய் உலகின் தோழியாயிருப்பவரே உன் கோயில் நானாக மாற்றிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறங்கு உனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா இதை ஏற்று உனதாக மாற்றி உன் அருள் பலியில் இறைவா எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே நாம் அனைவரும் நன்றியோடும் நம்பிக்கையோடும் தருகின்ற இவ்வலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான நம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வலி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு தந்தையே நசரேன் என்னமும் அடியாராகி எனக்கு நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கையை மனமு வந்து ஏற்றருளும். உமக்களுக்கு பெரிய குருவாய் நீர் நியமித்த என்னை திருத்தூதருக்குரிய ஆற்றலால் அணி செய்து உம்மந்தைக்கு நன்மை விளைவித்தருளும். திருத்தூதர்களான தூய பேதுரு தூய பவுலோடு இணைந்து நாங்கள் உம்மை வேண்டி நிற்கின்றோம். இவர்களுடைய விழாவிலே நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உம்முடைய திருமகனின் பலியை தக்க விதத்தில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர்வும் திருமகன் மீது தூய ஆவியை பொழிந்து திருநிலைப்படுத்தி அவரை புனித புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக ஏற்படுத்தியுள்ளீர். அவரது உரை குருத்துவம் நிலை பெறவும் சொல்லற்கரிய முறையில் ஏற்பாடு செய்துள்ளீர். ஏனெனில் அவர் அரச குருத்துவத்தினால் இறைமக்களை அணி செய்வது மட்டுமல்லாமல் சகோதர அன்பினால் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மீது கைகளை வைப்பதால் தமது திருப்பணியில் பங்காளிகளாகவும் ஆக்குகின்றார். இதனால் இவர்கள் கிறிஸ்துவின் பெயரால்
மனிதரின் மீட்புக்குரிய திருப்பலியை புதுப்பிப்பார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தளிப்பார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் காத்து அருள் வாக்கினால் அவர்களுக்கு உணவூட்டி திருவழுச் சாதனங்களால் புத்துயிர் அளிப்பார்கள். மேலும் அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதரர் சகோதரிகளின் மீட்புக்காகவும் உயிரை கையளித்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயன்று உமக்கு தங்கள் பற்றுறுதியையும் அன்பையும் என்றும் வெளிப்படுத்தும் சாட்சிகளாய் திகழ்வார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ் உரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது. படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் அது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியொருள வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவாரனை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீ தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியால் அவரது கணவர் புனித யோசேப்பு, உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன் சூசை, இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பும்படி உம் திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசியல் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் வாழ்ச்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலையில் இறை ஆட்சி வர வேண்டும் என மன்றாடுவோம். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உறவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்.
எங்களை சோதனை இழவிடாதே தீமையிலிருந்து ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். எமக்கு அமைதி அருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா குணமடையும். தகுந்த தயாரிப்போடு இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே நற்கருணை விருந்தில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அருட்பணியாளர்கள் அனைவரும் பீடம் ஏறி வந்து நற்கருணை விருந்தில் கலந்து கொள்ளவும் இங்கிருந்து நற்கருணையை எடுத்து மக்களுக்கு வழங்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தன்னார்வ தொண்டர்கள் உங்களை வழி நடத்துவார்கள். புதிய ஆயர் அவருடைய குடும்பத்தினருக்கு நற்கருணை வழங்குவார்.
அன்பா சொந்தமான என் தெய்வமே உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி உயிரின் பயணம் அதனில் தொடரும் உன் உறவை வளர்த்திடவா உன் உறவை வளர்த்திடவா இறைவா தெரிய உயிரின் பயணம் அதனில் தொடரும்
தொடர்ந்து என்றும் தேவும்
கோட்டாறு மறை மாவட்ட அனைத்து அருட்பணியாளர்களும் அவர்களை தொடர்ந்து ஆறு மறைவட்டங்களின் அருட்பணி பேரவை நிர்வாகிகளும் மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற துறவியர் பேரவை நிர்வாகிகளும் மேதகு ஆயர் நசரேன் சூசை அவர்கள் முன் சென்று தங்கள் வணக்கத்தையும் மரியாதையையும் தெரிவிப்பார்கள். Thank you.
அசைந்தாலும் ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவாவுனை பாட Thank you.
ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் திருப்பெயரை தொழுவேன். திருப்பாடல் 116:12-13. இத்திருநிலை பாட்டு நிகழ்வில் உங்களோடு மகிழ்ந்து இறைவனை புகழ்ந்து நெஞ்சம் நெகிழ்ந்து அருள் பணியில் இழந்து நிற்கும் இப்புனிதமான நேரத்தில் அன்புமிக்கவர்களே, எனது 54 அகவை பயணத்தில் உரு தந்தோர், உறவு பகிர்ந்தோர், உடனிருந்தோர், உடன் உழைத்தோர், பயிற்றுவித்தோர், பண்படுத்தியோர், செதுக்கியோர், செம்மையோரச் செய்தோர் யாவரையும் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். என்னை தனக்கென முன்குறித்த கடவுளுக்கு, அன்போடு அரவணைத்து காக்கும் அன்னை மரியாவுக்கு, கோட்டாறு மறை மாவட்ட ஆயராக நியமித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு, நியமன ஆணை இசைவி பெற ஆற்றுப்படுத்திய இந்திய நேபாள திருத்தூதரக தூதுவர் பேராயர் ஜபாதிஸ்தா தி குவாத்ரோ அவர்களுக்கு, திருத்தூதரக செயலர்கள் பேரருள் பணி டூமா விம்பாரி மௌரோ ஹென்ரிக்ஸ் யாவருக்கும் இன் ஸ்பெஷல் வே ஐ வுட் லைக் டு எக்ஸ்டெண்ட் மை ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு மொன்சிங்யோர் டோமோ விம்பாரி ஃபார் ஹேவிங் கம் ஆல் த வே ஃப்ரம் டெல்லி டு ஹியர் அண்ட் ஆல் த மோர் ஹேவிங் சப்போர்ட்டட் ஹேவிங் ஹர்ட் கன்சர்ன் டுவர்ட்ஸ் மீ வென் ஐ கேம் டு டெல்லி. தேங்க்ஸ் எ லாட். அத்தோடு முன்னாள் ஆயர்கள் இந்த மறை மாவட்டத்தை தொலைநோக்கு பார்வையோடு கடவுளுடைய பார்வையில் நின்று வழிநடத்திய மேதகு லாரன்ஸ் பெரேரா, மேதகு ரோஜ் ஆங்கிசாமி ஆண்டகைகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை குருத்துவ பயிற்சிக்கு தேர்வு செய்த நினைவில் வாழும் ஆயர் மரியானோஸ் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும், பங்கு தந்தையாய் நான் பீடச் சிறுவனாய், இளம் குறுமட அதிபராய் நான் குருமானவனாய், திருநிலைப்படுத்திய ஆயராய், அருள்பணி வாழ்வில் ஆசானாய், முன்னுதாரணமாய், எனது உணர்விலும் உள்ளத்திலும் நீக்கமர நிறைந்து நினைவில் வாழும் ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்களுக்கு, மறை மாவட்டத்தின் பல பணி பொறுப்புகளை எனக்கு வாய்ப்பென தந்து ஆயர் திருநிலைப்பாட்டு நிகழ்வின் முதன்மை ஆயராய் என்னை திருநிலைப்படுத்திய கோட்டாறு மறை மாவட்டத்தை 10 ஆண்டுகள் நற்பணிகளோடு தனக்கே உரித்தான அணுகுமுறையில் நம்பி துணிந்து பணிபுரிந்த ஆயர் பீட்டர் ரெமிஜியஸ் அவர்களுக்கு, அன்பான அணுகுமுறையால் ஆழ்ந்த ஆன்மீகத்தால் உளம் கவரும் தமிழக ஆயர் பேரவை தலைவர் மற்றும் மதுரை பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்களுக்கு, மண்ணின் மைந்தராய் சிறுவத்திலிருந்து எம் யாவருக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாய் திகழும் வாரணாசி ஆயர் மேதகு யூஜின் ஜோசப் அவர்களுக்கு, இத்திருநிலைப்பாட்டின் இணை திருநிலைப்படுத்தினராக இருவருமே இசைவு தெரிவித்தமைக்கு, நான் விரும்பி கேட்டதை ஏற்று
இன்றைய நாளில் சிறந்ததொரு மரியுரையை ஆற்றிய சென்னை மயிலை பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி அவர்களுக்கு நீங்கள் இன்று மரியுரையில் ஆற்றியதை கண்டிப்பாக என்னுடைய வாழ்வில் நான் கடைபிடிக்க முயல்வேன். இத்திருநிகழ்வில் பங்கேற்று என்னை திருநிலைப்படுத்தி ஜெபித்து வாழ்த்திய அனைத்து பேராயர்கள் ஆயர் பெருமக்களுக்கும், அதிலும் ஓர் இருவர் எனக்கு கற்றுத்தந்த பேராசிரியர்கள் என்பது தனிச்சிறப்பு. இன்னும் சில நண்பர் ஆயர்களும் கூட. எனவே உள நெகிழ்ச்சியோடு இந்த நாளில் தங்களுக்கென பல்வேறு பணிகள் இருந்தாலும் இவ்வளவு தொலை பயணப்பட்டு எனக்கென நம்முடைய ஆயருக்கு என நம்முடைய மறை மாவட்டத்திற்கு என பயணப்பட்டு வந்த அனைத்து பேராயர்களுக்கும் ஆயர்களுக்கும் நம்முடைய மறை மாவட்டம் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமாக. இறைவாயராய் உம்மால் திருநிலைப்படுத்தப்பட்டுள்ள நானும் என் மக்களும் நன்றி செலுத்தி பலியை ஒப்பு கொடுத்துள்ளோம். இவ்வலியின் ஆற்றலால் தலைமை பணியாளருக்குரிய ஞானம் அன்பு போன்ற கொடைகளால் என்னை நிரப்பி அருளும். இதனால் உமக்கு ஏற்றவாறு நான் ஆயர் பணியை நிறைவேற்றி கோட்டாறு தலத்திருச்சபையை ஓர் அன்பின் சமூகமாக கட்டி எழுப்புவேனாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவா, மக்களின் இரு கருணையுடன் கண்காணித்து அன்பில் ஆள்கிறீர். ஆசிரியராகவும் மேய்ப்பராகவும் நீரை நியமித்த எங்களுக்கு ஞானத்தின் ஆவியை அளித்தருளும். எங்களது மந்தை புனிதத்தில் வளர்ந்து ஆயர்களாகி எங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சி அளிப்பதாக. எங்கள் வாழ்நாள்களின் எண்ணிக்கையையும் காலத்தின் அளவையும் மகத்துவமிக்க உமது வல்லமையினால் வரையறுத்துள்ளீர். எங்கள் தாழ்மையான ஊழியத்தை தயவாய் கண்ணோக்கி இந்நாள்களில் நீடித்த அமைதியை நிறைவாக எங்களுக்கு தந்தருளும். நீர் அருளிய ஆயர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட எங்கள் மீது தயவாயரும். ஆயர் பதவிக்கு உயர்த்த பெற்ற நாங்கள் எங்கள் அலுவல்களை குறையற செய்து உமக்கு உகந்தவர்களாக ஆவோமாக. ஆயர்களின் உள்ளத்தையும் மக்களின் மனத்தையும் நீரே பயன்படுத்துவதால் ஆயர்களுக்கு மந்தையின் கீழ்ப்படிதலும் மந்தைக்கு ஆயர்களின் கண்காணிப்பும் என்றும் குறைவின்றி இருப்பதாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கனவை உழைக்கும் விதைத்து தந்தி உமை தந்தி அருள் தந்தாய் உமை தந்தி தந்தி உமை தந்தி அருள் தந்தாய் உமை